இலங்கை தலைவர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழர்களுக்கான சம உரிமை குறித்து பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல ஆண்டு காலம் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு சம உரிமையும் நீதியும் நிலைநாட்டப்படுவதோடு அவர்களுக்கு இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தத்தின்படி மாகாணங்களுக்கு முறையாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது அவசியம் என்பதை அந்நாட்டு தலைவர்களிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்ததையும் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளாா் இந்தியாவின் கோரிக்கைகளை இலங்கை நிறைவேற்றுவதன் மூலம் தமிழர் பகுதியில் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதையும் தமது டுவிட்டர் செய்தியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கு அதிக அதிகாரமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் இது தொடர்பாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் அதிபர் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதை வரவேற்பதாக ஒரு அறிக்கையில் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அமைதியும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் நீடிப்பது என்பது தெற்காசியாவின் அமைதிக்கு உதவும் என்றும் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையை அவர் வரவேற்றுள்ளார் இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருவதை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளதையும் ஆளுநர் தெரிவித்துள்ளாா் இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக இருப்பதை தமிழக மக்கள் வரவேற்பார்கள் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார்